ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய அனிமே கண்டென்ட் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம சுசுகாவோட பாஸ்ட் சீனை தான் கட்டுறாங்க. அவளை ஸ்கூலில் விட்டு அவளோட வீட்டுக்கு போயின்னு இருப்பான். அந்த நாள் அன்னைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் என்னோட கண் சைடில் இருக்க ஒரு டப்பாவை நோக்கி போச்சு. அங்கே பார்த்தா ஒரு அப்பாவியான ஒரு நாயை இருந்தது. இந்த நாயை பார்த்தோன்னே நான் இதை என்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கையில் கேட்டேன், இந்த மாதிரி இந்த நாயை நான் வளர்க்கலாமான்னு. ஆனால் இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இந்த நாயை பார்த்தியா, இது வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, இந்த மாதிரி நீ வீக்கான நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியில் இந்த மாதிரி நாயெல்லாம் இருக்கவே கூடாது, நீ இதே மாதிரி இந்த நாய் மாதிரியே வீக்கான ஆளுங்க மேலேயும் நீ பைதாக பாட்டுன்னு இருந்தா ஒரு நாள் நீயும் வீக் ஆயிடுவ. இப்படியே சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து அங்கே இருக்க கோசிக்கியும் அங்கே இருக்க ஆளுங்களுக்கு ட்ரீட்டா அங்கே இருக்க பியரை குத்து வச்சிருக்கான். நம்ம கோசிக்கியும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் எனக்காக நிறையவே செஞ்சிட்டீங்க, அதுக்காக இது ஒரு கிஃப்டை தான், எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. இப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கும் போது இப்போவும் நம்ம அக்கீரா வந்து ஒரு அடிமை மாதிரி அங்கே இருக்க பியரை எல்லாருக்கும் சர்வ் பண்ணியிருக்கான். நம்ம அக்கீராவும் சைடில் அந்த பியரை எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுக்கலான்னு போவான். அவனால் நடக்கக்கூட முடியல, இதனாலே அவனும் அங்கே விழுறான். இதனால அந்த கோசிக்கியும் அவனை பயங்கரமாக கத்தி விட்டுறான். இந்த சைடு நம்ம கோசிக்கியும் இந்த டோக்கியோ மொத்தமும் அவனோட கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு ஒரு ஐடியாவை போட்டுன்னு இருக்கான். இப்போ அவன் நம்ம சுசுகாவையே பார்க்குறான். ஹேய், இங்கே வா, இங்கே இருக்க கிளாஸை எனக்கு நிரப்பி விடு. இதனாலேயே நம்ம சுசுகாவும் அங்கே வரா. இவ்வளோ அந்த கிளாஸை நிரப்பின அத்த செகண்டு இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீயும் இந்த பியரை குடி, ஏன்னா நீ வந்து வெறும் தண்ணியை தான் குடிச்சுன்னு இருக்க. இதனாலேயே நம்ம சுசுகாவும் அங்கே இருக்க பியரை ஒரே ஜிப்பாக வச்சிட்றா. நம்ம கோசிக்கியும் நம்ம சுசுகா கையில் பேச்செல்லாம் போடுறான். இருந்தாலும் நம்ம சுசுகா கண்டுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் சீனில் இவனும் நம்ம அக்கீராவை பார்த்து, ஹே அக்கீரா, பியர் எத்தினுவா. நம்ம அக்கீராவும் அந்த பாட்டில் எத்தினுறான். அந்த பாட்டிலில் பார்த்தா பியரே இல்லை. இதை பார்த்து நம்ம கோசிக்கியும் செம்ம கோவமாயிடுறான். ஹே அக்கீரா, உனக்கு மூளை இருக்கா இல்லையா, உன்னோட வேனையும் நான் சரி பண்ணேன், அதுவும் இல்லாமல் உன்னோட நண்பனையும் நான் காப்பாற்றினேன், ஏன் உங்களோட உயிரையும் நான் காப்பாற்றியிருக்கேன், அதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம அக்கீராவும் அங்கே பயந்து மன்னிப்பு கேட்டுன்னு. இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம சுசுகாக்கும் ஒரு விஷயம் ஞாபகம். நம்ம சுசுகாவும் அவளோட சின்ன வயசு விஷயத்தை பத்தி நினைச்சு பாக்குறா. இந்த மாதிரி அவளால பேசக்கூட முடியாது, அப்பயே அவங்க அப்பா வந்து இவளுக்கு ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி தராரு. இவரோட அப்பா வந்து இளமையான காலத்திலேயே இவரோட பணக்கார தன்மையை அச்சீவும் பண்ணாரு. இதனாலேயே அங்க இருக்க எல்லா பிசினஸ் மேனும் அவரை பார்த்து பயப்படுவாங்க. இதனாலேயே அவர்கிட்ட யாருமே வம்பு இழுக்கிறது இல்ல. இதனால்தான் அவரும் நம்ம சுசுகா மேல நிறையவே பர்ஃபெக்ஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாரு. எந்த விஷயம் பண்ணாலும் அது பர்ஃபெக்டா பண்ணும் அப்படின்னு. நம்ம சுசுகாவும் அவங்க அப்பா பேச்ச மீறி அந்த நாயை வளர்க்க ஸ்டார்ட் பண்றா. இந்த நாயோட பேரு ரூன்னு வைக்கிறான். நம்ம சுசுகாவும் அந்த நாய்க்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறா, இருந்தாலும் அந்த நாய் சாப்பிடவே மாட்டேன். இதனாலேயே நம்ம சுசுகாக்கு தோந்து இந்த மாதிரி இந்த நாய்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதனாலேயே நம்ம சுசுகாவும் அந்த நாய்க்காகவே நிறைய விஷயத்த பண்றா. ஏன் நிறைய வாட்டி அந்த நாய்க்கூடையே தூங்குறா. இதனால அந்த நாயும் குணமாயிது. இதை பார்த்து நம்ம சுசுகாக்கு அவ்வளோ சந்தோஷம். இதே மாதிரி சில நாளும் போது அப்போ தான் நம்ம சுசுகாவும் அவங்க அப்பாவை பார்த்து சொல்றா, அப்பா இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகலான்னு இருக்கேன். என்னது டாக்டர் வேலையா, அந்த ப்ரொஃபஷன்லாம் உனக்கு வேணாம், ஏன்னா அதில் அவ்வளோவா காசும் கிடைக்காது, அதுவும் இல்லாமல் நீ மற்றவங்களுக்காக சேவை செய்யணும். இதுக்கப்புறம் நம்ம சுசுகாவும் பேசலான்னு வரா. இருந்தாலும் அவரே கேட்கவே இல்லை. இப்போதான் அவர் ஒரு விஷயத்தை பற்றியே சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஆட்டிக்கில் உன்னோட நாயை தானே வளர்த்துனுந்தேன், நான் வந்து ஹெல்த் கேரை கூப்பிட்டு அந்த நாயை கொண்டுட்டேன், உனக்கு வந்து இந்த அமைதியான வாழ்க்கை அண்ட் இந்த வீடு இதெல்லாம் தேவைனா நான் சொல்கிறது எல்லாமே நீ பண்ணி ஆகணும். நம்ம சுசுகாவும் இதுக்கப்புறம் வளரும் போது அவங்க அப்பாவும் ஆர்டர் ஆர்டராக கூத்துன்னு இருக்காரு, அதாவது நீ வயலிங்லாம் வாசிக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தவும் கூடாது, அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீ ஏழையான பசங்க கூட டேட்டிங்கே போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம சுசுகாவுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் வந்து இந்த வீட்டில் சரியாக பண்ணி ஆகணும், இதனாலேயே நான் வந்து எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் சீனும் ப்ரெசண்ட்டுக்கு வந்து இந்த சைடு நம்ம கோச்சிக்கையும் நம்ம அக்கீராவை பயங்கரமாக கத்தின்னு இருக்கான். ஏன்னா நம்ம அக்கீரா வந்து அங்கே இருக்க சில பல பொருளை கீழே போட்டு இருப்பான். இதனாலே நம்ம கோச்சிக்கையும் கத்தி சொல்கிறான், ஏய் அக்கீரா, நீ வந்து இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் உடச்சேன்னு நினைக்கிறேன், இதுக்காக நீ எக்ஸ்ட்ராவாக 2 நாள் வேலை செய்யணும். இது கேட்ட நம்ம அக்கீராவும், ஆனா ஆனா நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் தானே என்ன வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, என்னது என்னையே எடுத்து பேசுறியா, நான் சொன்னா நீ செய்யணும் இப்படின்னு கம்முன் ஆக்கிடுறான் நம்ம அக்கீராவை. இதுக்கப்புறம் நம்ம அக்கீராவை அவன் பயங்கரமா கத்த ஸ்டார்ட் பண்றான். இதனால நம்ம அக்கீராவோட மைண்டு கொலாப்ஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் தான் அவனே ஒரு விஷயத்த சொல்கிறான், ஹே அக்கீரா, நீ வந்து ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சன், இதனால்தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீ இங்கேருந்து போகக்கூடாது. அப்படி பார்த்தாலும் வெளியில் இருக்க உலகம் வந்து ரொம்பவே பயங்கரமான உலகம்,
ஏன்னா எங்க பார்த்தாலும் ஜாம்பியா இருக்கு. ஏன் நீ அப்படியே வெளில போனாலும் நீ வந்து தூங்கினாலும் பயப்படணும், நீ பாத்ரூம் போனாலும் பயப்படணும், ஏன் ரெண்டுக்கு போனா கூட நீ பயப்படணும். அதுக்கு நீ இங்கே இருக்கலாமே, இங்க உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதனாலதான் சொல்றேன், உனக்கு வெளியில நிறையவே பிரச்சனை இருக்கும், நீ வந்து இங்கே எழுந்துற. இதே நம்ம சுஜுகாவும் பார்த்துன்னு இருக்கா. இப்போ ஒன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக் சீனையும் காட்டுறாங்க. நம்ம சுஜுகாவோட அப்பாவும் அவளும் கார்ல போயின்னு இருக்காங்க. இப்போதான் அவங்க அப்பாவே சொல்றாரு, ஏ சுஜுகா வெளியில இருக்க ஆளுங்களை பாத்தியா, இவங்களாம் எதுக்கு ஏழையா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சாங்க, அதனால தான் இப்போ ஒரு ஏழையான வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆனா சுஜுகா உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீ வந்து நான் சொல்ற ஆர்டரை பண்ணாலே போதும். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம சுஜுகாவும், என்னது நீங்க சொல்ற ஆர்டரை ஃபாலோ பண்ணுமா, இதுல வந்து எனக்கு அட்வான்டேஜ் இருக்கா இல்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கா இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்கா. சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து இவளும் அவளோட வேனுக்கு வந்து உட்காந்துக்கிறான். இவ்வளோ அங்கே யோசனை இருக்கும் போது இப்போதான் நம்ம அகிராவோட நோட்புக் அதாவது பக்கெட் லிஸ்ட்டுக்கான டைரியும் கிடைக்குது. இவளும் அந்த டைரியில் இருக்க ஒவ்வொரு ஆசையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ தான் இவளுக்கே ஏதோ ஒன்று ஞாபகம் வந்து இதனாலேயே அவளோட ஆசை ஒன்று அதில் எழுதி வைக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கோச்சிக்கையோட ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவங்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் இவங்க எத்துன்னு போகலான்னு ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருப்பாங்க. இவங்களும் அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ஏற்று வச்சிடறாங்க. ஆனால் இவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸே பண்ணல, ஏன்னா இவங்க கூடயே ஒரு ஜாம்பியும் அந்த ட்ரக்கில் இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சுஜுகா கெஞ்சோ இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் மூணு பேருமே இங்கேருந்து கிளம்ப போகிறோம், ஏன்னா நீங்கள் சொன்ன ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு, இப்போ தான் நம்ம அக்கீராவே சைடாக போயிட்டு இந்த மாதிரி நான் முடிவை மாற்றிட்டேன், இந்த மாதிரி நான் இங்கே இருக்கலான்னு இருக்கேன். அதாவது நம்ம சீஃப் கூட நம்ம அக்கீராவும் சொல்கிறான், இந்த மாதிரி வெளியில் மொத்தமாக ஜாம்பியாக இருக்குது, இப்போ நான் வெளியில் போனாலும் நான் வந்து செத்து போயிடுவேன், நான் வந்து என்னோட சீஃப் கூட இங்கே இருக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம கெஞ்சோவும், ஹே என்னடா உனக்கு பைத்தியம் போச்சுச்சா என்ன, எதுக்கு இப்படி பேசுகிற எப்படின்னு அவனும் எதோ பண்ணி பார்க்குறான். இந்த நம்ம அக்கீரா பிரெயின் வாஷ் ஆன மாதிரி அதே சொல்லிருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம சுஜுகாவும், அப்போனா நீ வந்து இங்கே இரு, நாங்கள் வந்து நம்ம அக்கீராவை விட்டு போகிறோம். இப்படி இவங்களும் போகும்போது இப்போதான் அந்த சீஃபே சொல்கிறான், ஹேய் நான் வந்து அக்கீராவுக்கு நிறைய விஷயத்தை செஞ்சுருக்கேன், அதனால அவன் வந்து இப்போ இங்கே இருந்து எனக்காக நிறைய விஷயத்தை செய்ய போகிறான். இதை கேட்ட நம்ம சுஜுகாவும் செம கடுப்பாயிடுறான், ஏ அக்கீரா உன்னோட சீஃப் வந்து நல்லாவே உன்னை வேலை வாங்குறான், அதுவும் இல்லாமல் இந்த வேலையில் அவனுக்கு ஒண்டி தான் ப்ராஃபிட் இருக்கு, இந்த வேலையெல்லாம் உன் கையில் வாங்கும்போது உன்னோட ஃப்ரீடம் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் அவன் ஏற்றுப்பான். ஏ அக்கீரா அவன் வந்து அவனை ஸ்ட்ராங்காக காட்டிக்கணும்னு சொல்லி உன்னை நல்லாவே வேலை வாங்கினிருக்கான். இது வரைக்கும் நானும் உன்னை மறந்திருந்தேன், எல்லா ஆர்டரையும் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ நான் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் யார் சொன்னாலும் நான் எந்த விதமான ஆர்டரையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், என்னதான் வெளியில் பிரச்சனை இருந்தாலும் இந்த பைத்தியக்காரனை விட்டு நான் தூரமாக போக விரும்புகிறேன், அதனால நான் வந்து இப்படி தான் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கோசிகையோட ஆளுங்களும் கேட்டுந்தா இருக்காங்க. நம்ம சுஜுகாவும் அவனோட பக்கெட் லிஸ்ட்டுக்கான டைரியை கொடுத்து, ஹேய் நீ வந்து என்ன பண்ணலான்னு இருக்க, இப்போதான் நம்ம அக்கீராவே அந்த டைரியை தோந்து பார்க்குறான், இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. நம்ம சுஜுகா வந்து ஒரு லைன் எழுதியிருப்பால, அது வேற ஒன்றும் இல்லை, நீ வந்து உன்னோட பாஸ் கையில் சொல்லு, இந்த மாதிரி அவன் எவ்வளோ கீழ்த்தனமான ஆளுன்னு. இதையும் அவன் பார்த்துன்னு இருக்கும்போது அந்த பாஸும் அவனோட டைரியை கீழே போட்டுறான். இதையும் அவன் மெதிக்கலான்னு வரும்போது இப்போதான் நம்ம அக்கீராக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது, அதாவது இவனோட ஃபர்ஸ்ட் லவ், அதுவும் இல்லாமல் ஜாம்பி கையிலேருந்து எப்படி தப்பிச்சது, அதுவும் இல்லாமல் நம்ம கெஞ்சு கூட ஜாலியாக ஃபன் பண்ணுது எல்லா விஷயமுமே. இந்த விஷயம் எல்லாத்தையும் அவனோட முழு மனசோட ஜாலியாக எல்லாத்தையும் பண்ணான். இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்தோன்னு இவனும் அந்த டைரியை காப்பாற்றணும்னு அங்கே குனிஞ்சிடறான். இப்போதான் நம்ம அக்கீராவே சொல்கிறான், இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், இங்கேருந்து நான் போக போகிறேன், அதாவது உன்னோட கேவலமான உருவத்தை நான் இனிமேல் பார்க்கக்கூடாது. ஏ அக்கீரா நீ வந்து என்ன சொல்கிற, இங்கேருந்து வெளியில் நீ கால் வச்ச அடுத்த செகண்டே நீயும் ஒரு ஜாம்பியாக மாறிடுவேன், ஏய் இங்கே நான் ஜாம்பியாக வேலை செய்யறதோட வெளியில் இருந்த ஜாலியாக சுற்றுவேன். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும்போது அந்த சப்ளை ட்ரக்கும் இங்கே வந்து அங்கே இருக்க ஒத்துணும் அந்த கேட்டை திறக்கலான்னு திறப்பான். பார்த்தா அங்கே இருக்க அந்த ஜாம்பியும் இவனை கடிச்சு விட்டது. இதை பார்த்து அங்கே இருக்க மக்கள்லாம் தெச்சுன்னு ஓடுறாங்க. இதை பார்த்து நம்ம கோச்சிக்கையும், ஹேய் அமைதி அவங்க நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இருந்தாலும் அங்கே இருக்க எல்லாரும் பரபரப்பில் அங்கே ஓடினே இருக்காங்க. இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது அங்கேயே ஒரு ட்ரக்கும் இருக்குது, அந்த ஜாம்பியும் இழுத்துன்னு இருக்குது. இந்த ட்ரக்கை அந்த ட்ரக் வந்து இடிச்சது. இது இடிச்சனால அங்க இருக்க ஜாம்பி எல்லாமே ஃப்ரீ ஆயிடுது. இதனால அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் அது கடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. அங்க இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாற ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம அக்கீரா கெஞ்சோ சுசுகா இவங்க மூணு பேருமே அந்த வேனுக்கு மேல ஏறிடுறாங்க. என்னதான் இவங்க மேல ஏறிந்தாலும் அங்க இருக்க ஆளுங்களை இவங்களால காப்பாற்ற முடியல. இந்த சைடு நம்ம கோச்சிக்கையும் அங்க தெச்சுன்னு வரோம், ஏன்னா பின்னாடி பயங்கரமான ஜாம்பி எல்லாம் தோத்தின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம அக்கீராக்கும் அந்த ஃபுட் ட்ரக்கை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வருது. இப்பதான் அவனே அந்த கார்டு கையில ஒரு ஐடியாவை சொல்றான். இந்த சைடு நம்ம கோச்சிக்கையும் அங்க பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கான். இவனும் அங்க ரொம்ப நேரமா ஓடினு இருக்கனால இவனும் களைச்சு போயிடுறான். இதனாலே அவனும் விழுதுறான். அங்க இருக்க ஜாம்பி எல்லாம்
எல்லாமே அவனுக்கு அடிக்கலான்னு வந்து அவ்வளவுதான் நான் வந்து ஜாம்பியா மாறிட்டேன் இப்படி நினைக்கும் போதே அங்கேயே நம்ம அக்கிரா ஃபுட்ரக்க வச்சு அந்த ஜாம்பிய போட்டு தள்ளிடுறான் நம்ம அக்கிராவும் சொல்றான் ஹே கோச்சிக்கு மேல ஏறு இதனாலேயே அவனும் மேல ஏறிடுறான் இதை பாக்குற நம்ம கெஞ்சோக்கு நம்பிக்கையே இல்ல என்ன இவன் இவனை வேலை வாங்கின இவனையே காப்பாத்துறான் எதுக்கு காப்பாத்துறான் இவனை இப்பதான் நம்ம அக்கிராவே சொல்றான் இந்த மாதிரி இவன் என்னதான் என்ன வேலை வாங்கியிருந்தாலும் என் கண்ணு முன்னாடி மற்றவங்க ஜாம்பியா மாறுறது எனக்கு பிடிக்காது ஏன்னா எல்லாரையும் காப்பாத்துறதும் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கேன் இவங்க எல்லாருமே மேல என்ன அத்தை செகண்டே அங்க இருக்க எல்லா காட்சும் அவங்களோட வண்டி எத்தனை வந்து அங்க ஒரு வட்டத்தையே உருவாக்கிடுறாங்க இதனால அங்க இருக்க ஜாம்பிகளால தப்பிக்கவே முடியல அதுவும் அங்க மாட்டிக்குது இதுதான் சொல்ல போனா நம்ம அக்கீரா அந்த காட்சுக்கு எல்லாம் சொல்லியிருப்பான் போல நம்ம அக்கீராவும் அந்த ஃபுட் ட்ரக்ல இருக்கனால அவனோட மொத்த கேஸையும் ஆன் பண்ணி விட்டுறான் இவனும் அங்க இருக்க நெருப்பையும் பார்த்து வச்சிடறான் இவனும் பார்த்து வச்சுட்டு அங்கே இருந்து குச்சிடறான் இவன் குதிச்ச அத்தை செகண்டே அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பும் ஏற்படுது அந்த வெடிப்புனாலேயே அங்க இருக்க ஜாம்பி எல்லாமே எஞ்சி போயிடுது நெக்ஸ்ட் இல்ல அங்க இருக்க எல்லாருமே நம்ம அக்கிராவை பயங்கரமா பாராட்டுறாங்க ஏய் நான் வந்து இதை தனியா பண்ணல எல்லாமே உங்களோட ஹெல்ப்பால தான் இதெல்லாம் பண்ணேன் நம்ம சுசுகாவும் வந்து சொல்றா இந்த மாதிரி நீ எப்பயுமே ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிருந்தா இருக்க ஆனா அதனாலதான் நம்ம நிறைய வாட்டி தப்பிக்கிறோம் இதெல்லாம் கேட்டு நம்ம கோச்சிக்கையா சொல்றான் இதனாலதான் நம்ம அக்கிரா வந்து எனக்கு தேவைப்படுறான் இதெல்லாம் கேட்டு இருக்காங்க ஆளுங்களும் இந்த மாதிரி நாங்களும் உங்க கூட வேலை செய்ய மாட்டோம் இப்படின்னு அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அங்கல இருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம அக்கிராவோட கேங்கும் அங்கல இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம கோச்சிக்கையும் அங்க தனியா உட்காந்து புலம்பின்னு இருக்கா இந்த மாதிரி நீங்க என்ன விட்டு போகாதீங்க நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்ல இவங்க எல்லாருமே அவங்களோட ஜேர்னிக்கும் கிளம்புறாங்க இப்பதான் நம்ம அக்கீராவே சொல்றான் இந்த மாதிரி கோசிக்கு என் பக்கத்துல வந்தாலே என் மூளையே வேலை செய்து நின்னது எதுவும் எனக்கே அடிமை மாதிரி அப்பப்போ ஃபீல் ஆகும் இப்பதான் நம்ம அக்கீராவே சொல்றான் இப்போதான் எனக்கே புரியுது இந்த மாதிரி இந்த உலகத்துல ஏன் தகுதிக்கான எந்த விதமான ஜாபும் இல்ல போல ஏய் நீ அப்படி சொல்லாத ஏன்னா எப்பயுமே நிறைய ஜாப் வந்து வந்திருந்தா இருக்கு இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ட்ரோன் பிளேயர் யூடியூபர் இந்த மாதிரி நிறைய ஜாப் இருக்கு இந்த மாதிரி ஜாப் எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை இதெல்லாம் 100 வருஷம் முன்னாடி சொன்னா அவங்க சிரிக்க தான் செய்வாங்க அதனால உனக்கு வந்து என்ன பிடிக்குதோ நீ அதையே பண்ணு அதனாலதான் சொல்றேன் உனக்கு பிடிச்ச வேலையை உன்னோட மனசுபடி எல்லாத்தையும் செய் யாருக்கு தெரியும் இதுவே ஒரு நாள் உன்னோட ஜாபா கூட அமையலாம் இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோடம் முடியுது இந்த எபிசோட சொல்ல போனா நம்ம சுஜுகாவோட பிளாஷ்பேக் நீங்க பாத்துருப்பீங்க அதுவும் இல்லாம இந்த எபிசோட எண்ட்ல இவங்க மூணு பேருமே ஒரு ஜேர்னிக்கு கிளம்புறாங்க இதுக்கப்புறம் வர எபிசோட நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனால் தேச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படியே மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த எபிசோட எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா